வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி முயல் கறி குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 2, பூண்டு 5-6 பல், தக்காளி 2, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் தாளிக்க கொத்தமல்லி இலை சிறிதளவு, கருவேப்பிலை 1 கொத்து, பட்டை 1, கிராம்பு 4, ஏலக்காய் 3, நட்சத்திர சோம்பு 2. மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்: கசகசா 1 ஸ்பூன், முந்திரி பருப்பு 7-8 பல், தேங்காய் துருவல் 1/2 கப். தேவையான மசாலா பொருட்கள்: குறுமிளகுத்தூள் 2 ஸ்பூன், சோம்புத்தூள் 2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், வரமிளகாய் தாளிக்க தேவையான அளவு, தேவையான அளவு கல் உப்பு. வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முயல் கறி குழம்பு செய்யறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் முயல் கறி. நான் 1 கிலோ முயல் கறியை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 4-5 தடவை நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கழுவி 2 தடவை நல்ல தண்ணியிலையும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கழுவி எடுத்து வைக்கும்போது கவிச்ச வாசம் வராமல் நல்லாயிருக்கும். வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரைக்க வேண்டிய பொருட்களை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்திக்கலாம். அது கூட முந்திரி பருப்பு, வார்ம் வாட்டரில் கசகசா ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சிடலாம். 4 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்திக்கலாம். பூண்டு நல்லா பொன்னிறமாகணும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வரமிளகாயை சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயத்தை சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும், பச்சை வாசம் போகணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுத சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மசாலா பொடி வகைகளை சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், சோம்புத்தூள், மட்டன் மசாலா, குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க முயல் கறியை சேர்த்திக்கலாம்.
மசாலா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி முயல் கறியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கறி வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கறி நல்லா வேகணும், ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். மூடி போட்டே வேக விடலாம், அப்போ தான் கறி கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், முந்திரி, கசகசாவோட விழுதை சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்பு மறுபடியும் கொஞ்ச நேரம் கொதிக்கணும், அதனால் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தேங்காயோட பச்சை வாசனையும் போகணும், குழம்பும் கெட்டியாகணும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு குருமிளகுத்தூளை சேர்த்திக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலைகளை தூவிக்கலாம். முயல் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.